தமிழ்நாடு அரசியல்ல இப்போ பேசுபொருளாகி இருக்கிறது முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தன் கட்சியினர் மத்தியில பேசினதுதான். பொதுவா அத பேச்சுன்னு சொன்னாலும் எதிர்த்தரப்பினர் பார்வையில அது புலம்பலாதான் இருக்கு. முதல்வரின் அந்த பேச்சு கட்சியில இருக்கிற சீனியர்கள் அவரோட கட்டுப்பாட்டுல இல்லையோன்ற கேள்விகளையும் சந்தேகங்களையும் முன் வச்சிருக்கு. திமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் மற்றும் அதற்கு எதிரான முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறது பத்தி இந்த எபிசோட்ல கொஞ்சம் பார்க்கலாம். வணக்கம், இது தேடன், நான் உங்கள் கோபிநாத். திமுக ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் 4 மாசம் ஆகுது. இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள் மற்றும் கவுன்சிலருங்களோட புருஷங்க அப்படின்னு அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட ஆட்டம் தலைதூக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆட்சிக்கு வந்த சில மாசங்கள்லேயே நடந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் முதல் பெரும் சம்பவம் நடந்திருக்கு. அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தலைவர், துணைத் தலைவர் பதவிக்கான இடங்களை திமுகவினரே கைப்பற்றிருக்க திமுக மாவட்ட செயலாளர்கள் முறையாக சம்பந்தப்பட்டவங்களுக்கு அந்தந்த இடங்களை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். ஆனா அந்த உத்தரவை கொஞ்சம் கூட மதிக்காம தன்னோட ஆதரவாளர்களை போட்டி வேட்பாளராக நிறுத்தி வெற்றி அடைய வச்சாங்க திமுகவினர். அங்கேயே திமுக தலைவரின் கெத்து உடஞ்சிட்டதாகவே பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த சமயத்துல இருந்தே உள்ளாட்சி பிரதிநிதிகள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் மேல கட்ட பஞ்சாயத்து அடிதடி மணல் கடத்தல் புகார்கள் வந்தப்போ கடும் நடவடிக்கை எடுப்பேன், சர்வாதிகாரியாக மாறுவேன்னு ஸ்டாலின் எச்சரிச்சிருந்தாரு. ஆனா அதிரடி நடவடிக்கைகள் எதுவும் இப்ப வரைக்கும் எடுக்கல. அதுவும் அவருக்கு பின்னடைவாவே பார்க்கப்படுது. இப்படியான நிலையில தான் எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், தொண்டர்கள் எல்லாம் பேசினது போக இப்போ அமைச்சர்களே கட்சிக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில, சர்ச்சைக்குரிய வகையில பேசுறதும் செயல்படுறதும் நடந்துகிட்டு வருது. அமைச்சர் பொன்முடி அவர்களின் ஓசி பேருந்து விவகார பேச்சு, KKSSR ராமச்சந்திரன் அவர்களின் தீண்டாமை செயல்பாடு, ஆராசா அவர்களின் சர்ச்சை பேச்சு, குடும்ப தலைவிகளுக்கான உதவி தொகைக்கு சில்லறை எண்ணிக்கிட்டு இருக்கோம்னும், பாம்பு கடிக்கு மருந்து இல்லைனும், நிர்வாக குறைபாட்டை பத்தி அமைச்சர் துரைமுருகன் பேசினதுன்னு பல நிகழ்வுகள் சமீபத்துல நடந்தது. அவ்வளோ ஏன், மு க ஸ்டாலின் அவர்கள் மனம் வெதும்பி புலம்புன அதே மேடையில டிஆர் பாலு அவர்களோட செருப்பை ஒருத்தர் கையில எடுத்துக்கிட்டு வந்து மேடையிலேயே அவருக்கு போட்டு விடுற சம்பவம் ரொம்பவே வைரலாச்சு. இப்படி பல்வேறு சம்பவங்களை மனசுல வச்சுதான் பொதுக்குழுவுல ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொள்ளும், பாத்ரூம் பெட்ரூம் தவிர மற்ற இடங்கள்ல நம்ம சுத்தி மொபைல் போன் கேமராக்கள் இருக்கு, அதனால கவனமாக பேசுங்கள் அப்படின்னு ஸ்டாலின் எச்சரிச்சாரு. அப்படி அவர் பேசியும் கேமராவை பத்தி கவலைப்படாம பொன்முடி அவர்கள் சிரிச்ச வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல பரவி ட்ரோல் மெட்டீரியல் ஆகியிருக்கு. இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் சந்திச்சிருக்கிற எதிர் விளைவுகள் முதல்வர் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் அவப்பெயராகவும் ஆபத்தானதாகவும் இருக்கு. அதாவது தன்னோட கட்சியினரையே கட்டுக்குள்ள வைக்க முடியல, இவர் எப்படி மக்களை பார்த்துக்க போறாருன்னு விமர்சனங்கள் எழுந்துகிட்டு வருது. இந்தி மொழி திணிப்பு பத்தின முதல்வரின் கருத்துக்கு பதிலடி கொடுத்திருக்கிற பாஜகவின் அண்ணாமலை, முதல்ல உங்க கட்சியையும் ஆட்சியையும் கவனிங்க முதல்வரே அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு புறம் இருக்க, மறுபக்கம் இது குறித்து கருத்து சொல்ற அரசியல் விமர்சகர்கள் கட்சியில இப்படியே நிலைமை போனா அது திமுகவுக்கு ஆபத்து, திமுகவுக்கு ஆபத்துனா இங்க தமிழகத்துக்கும் ஆபத்து தான். ஏன்னா இங்க திமுகவுக்கு மாற்றா பாஜக தான் இருக்கு. இல்ல இல்ல, திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு நீங்க சொன்னாலும் அதிமுகவின் மூலமா இங்க பாஜக தான் ஆட்சி செய்யும்ன்றது வெளிப்படையா தெரிஞ்ச ஒண்ணு. அந்த வகையில பார்க்கும் பொழுது அது தமிழகத்துக்கும் ஆபத்தானது தான். இதை திமுகவினர் புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்றாங்க. சரி, அப்போ இதை எப்படி தான் முதல்வர் ஸ்டாலின் சமாளிக்க போறாரு, இதுக்காக என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற கேள்விகள் எழும் பட்சத்துல அதுக்கான பதில நமக்கு கொடுக்கறாங்க அறிவாலய வட்டாரத்தினர். அதாவது கட்சிக்குள்ள இளம் ரத்தத்தை பாய்ச்ச திமுக தலைமை முடிவு பண்ணி இருக்கிறதாக நாம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கு.
தான் சொல்கிறத கேட்காம கட்சிக்கும் ஆட்சிக்கும் களங்கம் விளைவிக்கிற நிர்வாகிகளை, ஏன் அவங்க சீனியர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள களையெடுக்க தயாராகிட்டாராம் முதல்வர். அதுக்கான முன்னோட்டம் தான் இப்படி கட்சியினர் மத்தியில் கட்சி நிர்வாகிகளால் எனக்கு தூக்கம் இல்லைன்னு தன்னோட மனக்குமுறலை வெளிப்படையாக தெரியப்படுத்தி எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது, யாரிடம் சொல்வது? நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. இனியும் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் தொடரும் பட்சத்தில் சம்பந்தப்பட்டவங்க எவ்வளோ பெரிய சீனியராக இருந்தாலும் சரி, அவங்க பதவிகள் பறிக்கப்படுமாம். அந்த வகையில் கட்சியை இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரவும் முதல்வர் ஸ்டாலின் தயாராகிட்டார். இனி அவரோட அதிரடி ஆட்டத்தை பார்க்க போறீங்கன்னு கொஞ்சம் பயம் கலந்த பெருமையோடு சொல்கிறாங்க அறிவாலய வட்டாரத்தினர். ஆக கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்ற திமுக ஆட்சியை மேற்கொண்டு நீட்டிக்க அதிரடி நடவடிக்கையில் இறங்க இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் திமுகக்குள்ள சில பல மாற்றங்களை கூடிய சீக்கிரம் நிகழ்த்துவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த அதிரடி நடவடிக்கைகள் விரைவில் நிகழ்த்தப்படுமா, அல்லது இதுவும் நான் சர்வாதிகாரியாக நடந்து கொள்வேன்னு மிரட்டிட்டு அப்புறம் எதுவும் பண்ணாமல் விட்டது போலவா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பார்ப்போம் திருப்பங்கள் ஏற்படுவது திமுகவுக்குள்ளா அல்லது திமுகவிற்கேவா என்று.